அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலை தெரிக்கும் 700க்கும் மேற்பட்ட பேர்கள் கொண்ட நான் வளங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரில் கொண்ட வளங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த வேதநாயகம் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடு லிங்க் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும், இல்லை ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னுடைய வைக்கங்களையும் தாராளம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் என்ன, ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கர்ஷ பேசுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் அறியாதவங்க குல தெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். வேதநாயகம் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க, ரெண்டாவது பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க, மூணாவது பாயிண்ட்டு ஆடம்பர பிரியராக இருப்பீங்க, நாலாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க, அஞ்சாவது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க அல்லது வேலை காரணமாக அலைய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும், ஆறாவது பாயிண்ட்டு எப்போதுமே பணத்தின் மேலேயும் குடும்பத்தின் மேலேயும் தான் உங்களுக்கு சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க, ஏழாவது பாயிண்ட்டு நீங்கள் பிறந்தலேருந்தே அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபைனான்சியல் பிரச்சனையோ அல்லது ஹெல்த் பிரச்சனையால் அவதிப்படுவார், எட்டாவது பாயிண்ட்டு நீங்கள் கூட இருக்கிறவங்களால் ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இழப்பீங்க, ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும், ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் திதி தர்ப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார், ஸோ அவசியம் அதை கொடுக்கணும், அது பித்ரு சாபம்ங்க. பத்தாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தைலாம் விலக்கி வச்சிருப்பாரு. பதினோராவது பாயிண்ட்டு தம்பி தங்கச்சி, உங்களுக்கு தம்பி இருந்தாலும் சரி தங்கச்சி இருந்தாலும் சரி எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு. பதிமூணாவது பாயிண்ட்டு யூரினரி ப்ராப்ளம் உங்கள்கிட்ட உண்டுங்க. பதினாலாவது பாயிண்ட்டு சாதுரியமான பேச்சுத்திறமை உண்டு. பதினஞ்சாவது பாயிண்ட்டு வாய் பேச்சால் பிரச்சனைகளை சந்திச்சிருவீங்க. பதினாறாவது பாயிண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சு நீங்கள் நம்பிடவும் மாட்டீங்க. பதினேழாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் எதுலையுமே கௌரவம் பார்ப்பீங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து பெட் அனிமல்ஸ் உங்கள் வீட்டில் சரியாக வளராதுங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு உட்கார இடத்துல பயில் சாலையாவது கொப்பளத்தாலேயே அவதிப்படுவீங்க. இருபதாவது பாயிண்ட்டு கூறிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிம்மதியில்லா சூழ்நிலைகள் இருக்குங்க. இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு. இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் பல போராட்டங்கள் கஷ்ட நஷ்டங்களை சந்திப்பீங்க. குறிப்பாக நீங்கள் தொழில் பண்ணீங்க அப்படின்னா அதில் தகுதிக்கு மீறி அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க. அப்படி வச்சிங்கன்னா நஷ்டம் அடைஞ்சிருவீங்க, கெட்ட பேரும் ஏற்பட்டுரும். இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம் உண்டு. இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு ப்ரொமோஷனில் தடைகள் இருக்குங்க. இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு சொத்தில் வில்லங்க பிரச்சனை உண்டுங்க. நீங்கள் வீடு வாங்கினாலும் சரி இடம் வாங்கினாலும் சரி வில்லங்க பிரச்சனை இருக்கும். இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு வாஸ்து குற்றம் உள்ள வீடு தான் உங்களுக்கு அமையும், ஸோ அவசியம் அதை சரி செய்யணும். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் அறுப்பாயுள்ள இறந்து போனவங்க கொண்டு அவங்களை நினச்சி நீங்கள் அம்மாவாசு தரும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். முப்பதாவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க மனவாழ் பாதிக்கப்பட்டிருக்குங்க. முப்பத்தி ஓராவது பாயிண்ட் ஸ்வீட்ஸ் விரும்பியா இருப்பீங்க, ஸ்வீட்ஸ்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. முப்பத்தி மூணாவது பாயிண்ட் கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாது. முப்பத்தி நாலாவது பாயிண்ட் நீங்கள் பிறந்தலேருந்தே அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகளோ அது ஃபைனான்சியல் பிரச்சனைகளும் இருக்கும். முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஒரு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை உங்கள்கிட்ட இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ இல்லை ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்திலையும் ஏன் எதுக்குன்னு எதிர்வாதம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. முப்பத்தெட்டாவது பாயிண்ட் குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க. முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் மனைவி வந்து உங்களுக்கு பக்கத்துலேயோ அல்லது அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே அமையும். நாற்பதாவது பாயிண்ட் தூக்கம் உங்களுக்கு சரியாக வராது. நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு ஒன்றும் உங்களுக்கு தாய்மாமன் இருக்க மாட்டார், அப்படியே தாய்மாமன் இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது. நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் பெற்ற பிள்ளைகளுடன் சகஜமான உறவு இருக்காது. நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் திருமணம் உங்களுக்கு லேட்டாகுங்க. நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் யாட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, கொடுத்த பணம் திரும்பாமை பிரச்சனை உண்டு. நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையிலும் திருப்தி இருக்காதுங்க.
47வது பாயிண்ட் தாய்மாமா உறவு பகையாகும். 48வது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு. 49வது பாயிண்ட் சைவன பிரச்சனை இருக்குதுங்க, அது உங்கள் பேரே சொல்லுது. சைவனைங்கிறது இந்த காலத்தில் இருக்குதான்னு கேட்கீங்களா, அது எந்த காலத்திலும் இருக்கதாங்க செய்யும். இந்த சைவனைக்கு உண்டான அறிகுறிகள் சொல்லுதேன், அதை நான் அதை சொல்லி நிரூபிச்சு காட்டுறேன். உங்களுக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி அடிக்கடி காலில் அடிபடுறதோ, கால் சம்பந்தமான பிரச்சனை, கால் சம்பந்தமான ஒரு தொந்தரவு இருக்கும், தரையில் உட்காந்தாலே கால் மரத்து போகும், இந்த மாதிரி கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்குங்க, நைட்டு லைட்டாக தூக்கம் வரும் அல்லது தூக்கமே வராதுங்க. உங்களுக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி கண்டிப்பாக தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும். எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பணம் காசு தங்காத ஒரு குறைகள் இருக்கும், சமிப்புங்கிறது இருக்காதுங்க. இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது சொல்லலாம் நண்பர்களே, நாங்கள் கேட்டால் நீங்கள் ஆமான்னு சொல்வீங்க. நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், இந்த மீதி சிம்டம்ஸை நிரூபித்து காட்டுறேன். அதே மாதிரி இந்த சைவனைக்கு உண்டான பகரி பரிகாரத்தை அவசியம் செய்யணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ திறமை இருந்தாலும் முன்னேற விடாதுங்க, முன்னேற்றத்தை தடைகள் நிறைய கொடுக்குங்க. ஸோ உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க, இல்லை ஏன்ட்ட வந்தீங்கன்னா நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேன், 3 மாதத்துல நல்ல ரிசல்ட் தெரியாமல். ஸோ கட்டாயம் சைவனை நிவர்த்தி செஞ்சால் மட்டுமே தான் உங்களால் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கட்டாயம் அதை செய்யணும். 50வது பலனாக உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. இத்துடன் பழனி